ஹாய் அண்ணா, அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆட்டுக்குட்டி கிராஃப்ட். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிடும். ஃபர்ஸ்ட் ஒரு கார்ட்போர்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த கார்ட்போர்டில் ரொம்ப அழகாக நம்ம சூப்பராக ஒரு வீட்டுக்குள்ளாரே ஒரு ட்ரீ வளர்க்க போகிறோம். நான் ட்ரா பண்ணுற மாதிரியே நீங்கள் நல்லா ட்ரா பண்ணுவீங்கன்னா ஒரு மரம் அப்புறம் கொஞ்சம் கிளைகள்லாம் இருக்க மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பென்சிலில் ட்ரா பண்ணிக்கலாம். பென்சிலில் கொஞ்சம் அழகாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பெருசாக, அதாவது மரம் கீழேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக, அதாவது இலைகள்னு சொல்கிறேன், சாரி கிளைகள் மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக இதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. குட்டி சைஸில் கொஞ்சம் பெரிய சைஸில் மரத்தில் கிளைகள்லாம் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அதே மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. இப்போது இதை வந்துட்டு நம்ம தனியாக ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு வந்துட்டு நம்ம லீஃப் தேவைப்படும். லீஃப் வந்துட்டு நான் இது மாதிரி ரொம்ப மெல்லீஸான ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இந்த கார்ட்போர்டில் நான் லீஃப் மாதிரி இதில் ட்ரா பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ லீவ்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நான் எல்லா பீசஸையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் முன்னாடி ஃபஸ்ட்டு வரைஞ்சி காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் லீவ்ஸ்க்கெலாம் வந்துட்டு க்ரீன் கலரும் இதனோட கிளைகளுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்துட்டு ப்ரௌன் கலர் பெயிண்ட் பண்ண போகிறேன். நான் பெயிண்ட்டை எடுத்துகிட்டு இப்படி தான் லைட்டாக இதில் ஸ்ப்ரெட் பண்ணி நான் அதை பெயிண்ட்டை வந்துட்டு நான் ஃபுல்லாக எல்லா கிளைகள்லையும் நான் அடித்து வச்சுக்கிறேன். அடிச்சுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இந்த வந்துட்டு இந்த கிராஃப்ட் பண்ண முடியும். நான் ஃபர்ஸ்டே வந்துட்டு எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணி நாம் ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரியே எல்லா கிளைகளுக்கும் அதுக்கப்புறம் க்ரீன் கலர் வந்து லீவ்ஸ்க்கும் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்படி தான் இந்த ட்ரீயை வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். அதனால் ஃபர்ஸ்ட் நான் அசம்பிள் பண்ணிக்கிறேன். அதுக்கு பின்னாடி குட்டி குட்டியாக கொஞ்சம் கார்ட்போர்டு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அந்த ரெண்டு எட்ஜஸ்லேயும் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே நீங்கள் அந்த கிளைகளை வந்து அதில் ஒட்டிக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்கிறத விட நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். குட்டி குட்டியாக கார்ட்போர்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டு எட்ஜஸ்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிட்டீங்கனாக்க க்ளூ அப்ளை பண்ணதும் அந்த ஃபர்ஸ்ட் எட்ஜை வந்துட்டு நம்மளோட அந்த கிளையிலையும் இன்னொரு எட்ஜஸை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிற கிளையிலையும் சேர்த்து வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே புரியும். இதே மாதிரியே நான் ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா கிளைகளையும் இதில் வந்துட்டு நான் அழகாக ஒட்டி முடிச்சுடுறேன். பொறுமையாக பார்த்து நீங்கள் இதை வந்து ஒட்டிக்கோங்க. ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்னும் போது நீங்கள் இதை வந்து ஒட்ட ஆரம்பிச்சுக்கோங்க. நல்லா இது கொஞ்சம் ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா தான் அது கீழே விழாமல் இருக்கும். ஒட்டிட்டு பொறுமையாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், உடனே கையில் எடுத்துடாதீங்க. கிளைகள்லாம் ஒட்டி முடித்தாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு லீவ்ஸ் எல்லாம் இதில் அரேஞ்ச் பண்ணி ஒட்ட போகிறோம். இதுலேயும் எப்பயும் போல் தான் ரொம்ப ஈஸி தான். இது மாதிரி லீவ்ஸை வந்துட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் கிளைகள்லாம் ஒட்டியிருக்கோமோ அங்கெல்லாம் ஒன்று ரெண்டு இது மாதிரி லீவ்ஸை வந்து ஒட்டிக்கோங்க. ஓகே, இதுவுமே நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம்.
பார்த்து பொறுமையாக ஒட்டிக்கோங்க. வேஸ்ட்டாக சும்மா தூக்கி போடுற கார்ட்போர்டர்னு சூப்பரான ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஒரு ட்ரீ வந்துட்டு இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வாலில் ஹேங் பண்ணோம்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான கிராஃப்ட்டும் கூட, பெருசாக இதுக்காக நீங்கள் கஷ்டப்படவும் வேணாம், ரொம்ப செலவு பண்ணவும் தேவையில்லை. ரொம்ப ஈஸியான கிராஃப்ட்டு தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நான் எல்லா லீவ்ஸையும் ஓவரால் ஒட்டி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாமே இப்போது ஒட்டி முடித்தாச்சு. ஒட்டி முடித்ததுக்கப்புறம் நான் ஒரு பிளாக் கலர் இருந்துட்டு ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன். ஸ்கெட்ச் எடுத்து லைட்டாக ஒரு ட்ரீ எஃபெக்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக லைட்டாக ஒரு கிளைகள் மாதிரி நான் வந்து அதில் ட்ரா பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனாலும் விட்டுருங்க, ஆப்ஷனல் தான். நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன், அவ்வளோதான், பண்ணியாச்சு. இப்போது இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வாலில் ஹேங் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்துட்டு நம்ம அப்படியே திருப்பி போட்டு டபுள் சைட் டேப் வச்சு ஹேங் பண்ணிக்க வேண்டியதான். அதாவது நம்ம ஒரு இடத்துல மட்டும் டபுள் சைட் டேப் வைக்கக்கூடாது, ஒரு ஒரு கிளைக்கும் தனித்தனியாக நீங்கள் வந்துட்டு அதில் டபுள் சைட் டேப் நீங்கள் ஒட்டினா தான் அது வந்துட்டு நம்ம செவத்தில் வச்சு ஒட்டும்போது ரொம்ப அழகாக சூப்பராக நின்றுக்கும், ரொம்ப நாளைக்கு நிற்கும். நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே குட்டி 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 பீசஸாக ஓட்டுங்க. பெரிய பீசஸாக ஓட்டுறதை விட குட்டி குட்டி பீசஸாக ஓட்டுனா லைஃப் வரும். ஸோ இதே மாதிரியே ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், நான் இப்போ வாலில் ஹேங் பண்ணியிருக்கேன். ரொம்ப நேச்சுரலாக இருக்குது பார்க்குறதுக்கே, ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.